ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, நான் உங்கள் வீராண மிஸ் சபரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐவிசி ஸ்டுடியோஸில் நரசூஸ் காஃபி வழங்கும் வீராண மிஸ் சபரின் சுந்தரகாண்டம். நரசூஸ் டீ, அத்வைதா அண்ட் ஹோட்டல் பிளண்ட் டீ ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் நரசூஸ் காஃபி சின்ஸ் 1926. இப்போ நம்ம ரொம்ப புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் ரொம்ப சிறப்பு. எவ்வளவு சிறப்பு, எதனால் சிறப்பு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோட கடைசியில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போது நம்ம 6வது வீடியோவில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டம் 5 வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற லிங்கில் போய் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது 6வது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹனுமன் வந்து நான் போய் சீதம்மாவை பார்த்துட்டு வரேன், அங்கே என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அங்கே இருக்கிற பல பேர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் மகேந்திரகிரி மலையை நோக்கி போகிறாரு. மகேந்திரகிரி மலையில் அவர் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. இதுதாங்க ரொம்ப முக்கியம். அவர் ஏன் தியானம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சக்தியை பெருகிக்கிறதுக்காக தான். ஸோ நம்ம சக்தியை பெருகிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற சக்தி வளரணும் அப்படின்னா, நிச்சயமாக தியானம் பண்ணணும் அப்படின்றத ஹனுமன் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறாரு. நம்ம ஹனுமனை பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுற அதே ரூபத்திலேயே இருப்பார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தியானம் பண்ணி கடவுளோட நாமத்தை சொல்லி தான் அவரோட சக்தியை பெருக செய்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் மகேந்திரகிரி மலை மேலே உட்காந்து தியானம் பண்ணி அவரோட சக்தியை பெரிய அளவுக்கு பெருகிட்டு அங்கிருந்து அவர் பாஞ்சு இலங்கையை நோக்கி போகிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த சுந்தரகாண்டம் இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்டத்தை பற்றி வால்மீகி எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரே சுந்தரோ ராமகா. என்னங்க, எவ்வளோ சுந்தரமான ராமர் இருக்கிற இடம் இந்த சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ சுந்தரமான கதைங்க இந்த சுந்தரகாண்டமோட கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் யார் இருக்காங்கன்னா, சுந்தரே சுந்தரி சீதா, சீத்தம்மா இருக்கிற இந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம். சுந்தரே சுந்தரம் வனம் அப்படின்னா, இந்த காடு, அதாவது இந்த சுந்தரகாண்டத்தில் வர்ற காடு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சுந்தரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுந்தரே சுந்தரம் காவியம் அப்படின்னா, இந்த காவியத்திலேயே சுந்தரகாண்டம் தானே அவ்வளோ அழகு, அதை விஷயத்தை தான் சொல்கிறாங்க. சுந்தரே சுந்தரகா கபிகி, சுந்தரே சுந்தரம் மந்திரம். இதில் வர்ற இந்த கபிகி அப்படின்னா குரங்குகள்னு அர்த்தம். இந்த சுந்தரகாண்டத்தில் வர குரங்குகள் எவ்வளோ சுந்தரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரே சுந்தரி வாக்கியம், ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, சுந்தரே கிம்ன சுந்தரம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த சுந்தரகாண்டத்தில் எது தாங்க அழகில்லை, எல்லாமே அழகு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சுந்தரகாண்டத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாஞ்சி போகிறார். ஹனுமன் வந்து பாஞ்சி போகிறார் இல்லையா, அதை பஞ்சபூதங்களோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐந்தில் ஒன்றானவன், ஐந்தில் ஒன்றை தாவி, ஐந்தில் ஒன்றின் வழியாக, ஐந்தின் ஒன்றை சந்தித்து, ஐந்தில் ஒன்றை பரப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் என்னென்னங்க, ஒன்று வந்து காற்று, நெருப்பு, நீர் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் பூமி, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஐந்தில் ஒன்றானவன் அப்படின்னா வாயு புத்திரன் தான் ஹனுமன். அப்போது ஹனுமனை வந்து ஐந்தில் ஒன்றானவன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐந்தில் ஒன்றை தாவி அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த கடலை வந்து அவர் தாவ போகிறார் இல்லையா, நீர் தான் அந்த கடலில் இருக்கு இல்லையா, அப்போ அந்த நீருன்ற பஞ்சபூதத்தை அவர் தாவறாரு. ஐந்தில் ஒன்றின் வழியாக, ஆகாயத்தை தாவி, ஆகாயத்தின் வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐந்தில் ஒன்றை பார்த்து, பூமாதேவியோட மகள் இல்லையா சீதை, அப்படி தானே நம்ம சொல்கிறோம், பூமியோட தொடர்புடைய அந்த சீதை. ஸோ அதனால் அவங்களும் பஞ்சபூதங்களில் ஒன்று அப்படின்றதுனால ஐந்தில் ஒன்றை பார்த்து அப்படின்னு சொல்லி கடைசியாக ஐந்தில் ஒன்றை பரப்பினார். அதாவது ராவணனை பார்த்ததுக்கப்புறமா ராவணன் வந்து வாளில் நெருப்பை வச்சிடுறாரு, அந்த நெருப்பை வந்து அவர் இலங்கை முழுக்க வந்து பரப்புறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் ஐந்தில் ஒன்றை பரப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழுசாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஐந்தில் ஒன்றானவன், ஐந்தில் ஒன்றை தாவி, ஐந்தில் ஒன்றின் வழியாக, ஐந்தில் ஒன்றை பார்த்து,
ஐந்தில் ஒன்றை பரப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி தொடர்பு படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ இந்த ஆகாய மார்க்கத்தில் இந்த கடலை அவர் தாண்டி போகும்போது அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ எப்படிங்க பிரச்சனைகள் வருதுன்னா, அது எதுக்காக பிரச்சனைகள் வருது? அவர் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதனால் பிரச்சனைகள் வருது, அது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். யார் கொடுக்குறாங்கன்னா, தேவர்கள் கொடுக்குறாங்க. எதுக்காக தேவர்கள் பிரச்சனை கொடுக்குறாங்க? தேவர்கள்னாலே நல்லவங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவர்கள் யாரு, ராட்சசர்கள் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 33 கோடி தேவர்கள் சொல்கிறோம், அது இல்லாமல் ராட்சசர்கள்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருமே எதுக்காக, என்ன வேலை இவங்களுக்கு, என்னங்க வேலை? ஏன்னா வந்து நம்ம பிரம்மா வந்து பிறப்பை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷ்ணு வந்து நம்மளை காப்பாத்துறாருன்னு சொல்லுவாங்க. சிவன் வந்து அழிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த 33 கோடி தேவர்கள் ராட்சசர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவர்கள் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்களாம். அவங்க அந்த பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படின்றத தேவர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மீண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு நம்மளுக்கு புகழை தேடி கொடுப்பாங்களாம். இதுதான் தேவர்களோட வேலை. ராட்சசர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி அதில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம், நம்ம நல்ல முடிவு எடுக்கிறோமா இல்லை கெட்ட முடிவு எடுக்கிறோமா. ஏன்னா நம்மளை கெட்ட முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு ராட்சசர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதையும் மீறி நம்ம நல்லவங்களா இருக்கோமா அப்படின்றதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற போட்டி. அப்படி இருக்கும்போது தேவர்கள் ராட்சசர்கள் இந்த மாதிரி செய்யும்போது, இப்போ ஹனுமன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இலக்கை நோக்கி போறாரு இல்லையா. அப்போ தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம போற வழியில நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம், அந்த பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்றத வச்சு அவருக்கு நம்ம புகழை சேர்த்துவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தேவர்கள் 3 பேரை அணுகிறாங்க. அந்த 3 பேர்கிட்டையும் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு படகுல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு என்ன ஆகும்னா, நம்ம அந்த படகுல இருந்து அந்த தண்ணியில விழுந்துருவோம். நம்மளே யோசிச்சு பார்த்தா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தானே இருந்தோம், நம்ம கையை நல்லா பிடிச்சிக்கிட்டு தானே இருந்தோம், நம்ம எப்படி விழுந்தோம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஆனால் நம்ம மீறி விழுந்திருப்போம். எதனால் விழுந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல தேவர்கள் தான் நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. எதுக்குங்க தள்ளி விட்டாங்கன்னா, நம்ம விழுந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவோம், அடடா நம்ம தண்ணியில் விழுந்துட்டோம், எப்படியாவது நம்ம உயிர் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு நீச்சல் அடித்து கரைக்கு வந்துடுவோம். அது வரைக்கும் நீச்சல் அடிக்க முடியுமான்றதே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அது இது வரைக்கும் நம்ம நீச்சலே அடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்மளை நீச்சல் அடிக்க வச்சு, உயிரை காப்பாற்றுறதுக்காக நீச்சல் அடிக்க வச்சு, நம்மளுக்குள்ளே நீச்சல் அடிக்கிற திறமை இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும், ஓ நம்மளுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா, அப்போ இன்னும் நம்ம அதை வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம பெரிய இடத்துக்கு போகலாமே அப்படின்ற ஒரு தாட்டை நம்மளுக்குள்ளே உருவாக்குவாங்க. அப்போ தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்க வச்சு, அந்த கற்றுக்கிறத வச்சு நம்மளுக்கு புகழ் வாங்கி தருவாங்க. இதுதான் தேவர்களோட வேலை. அந்த மாதிரி ஹனுமனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, 3 பேர் அணுகி ஒவ்வொருத்தரையும் ஹனுமனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க வச்சு, அந்த பிரச்சனையை ஹனுமன் எப்படி எதிர்கொண்டாரு அப்படின்றத பார்த்து இந்த உலக புகழை வந்து கொண்டு வந்து ஹனுமனுக்கு சேர்த்தாங்க தேவர்கள். அப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்க, அதை ஹனுமன் எப்படியெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற சேலத்தில் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயில் என்று அழைக்கப்படுது. இது ஏன் அயோத்தியா பட்டணம் அப்படின்னு கூறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியாவில் தான் நம்ம பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாங்க ராமருக்கு. அதுக்கும் முன்னாடியே நம்ம பட்டாபிஷேக திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார் ராமரும் சீதையும். இந்த ஸ்தலம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ராமர் சீதையும் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறமா இலங்கையிலிருந்து விபீஷணன், சுக்ரீவன், அங்கதன், ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருமே புஷ்ப விமானத்தில் ஏறி அயோத்தியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் இந்த இடம் பரத்வாஜ ஆசிரமம் அமைஞ்சிருந்தது. பரத்வாஜரும் இங்கே இருக்கிற பல பேரும் ராமா ராமா ராமான கூப்பிட்டதுனால இந்த புஷ்பக விமானம் இந்த பரத்வாஜ ஆசிரமத்திலேயே இறங்கிடுச்சு. இப்போ எனக்கு பின்னாடி 28 தூண்களோட மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் எதை குறிக்குது அப்படின்னா, அந்த 28 தூண்கள் இருந்த அந்த புஷ்பக விமானத்தை தான் குறிக்குது. வெளிப்பக்கமாக 16 தூண்கள், உள்பக்கமாக 12 தூண்கள். இந்த 28 தூண்கள் தான் புஷ்பக விமானமாக கருதப்படுது. இவங்க இறங்கினதுக்கு அப்புறமா ராமரை இங்கேயே இருக்க சொல்லி அவர் சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாரு, இந்த இடத்துல என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு, இது எப்படி கோயில் ஸ்தலமாக மாறுச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களோட அடுத்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சுந்தரகாண்டம் சீரியஸ் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் கொடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐவிசி ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. IVC Studios, we ensure your happiness.